இன்றைக்கி நம்ம 2021ல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோல்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மலையாளம் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் என்ன பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, கண்டிப்பாக இந்த படத்தை முழுசாக பாருங்கள். இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்தை இது மாதிரி நீங்கள் கேள்விவிடப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷனும் இருக்குது, ஹாரரும் இருக்குது. ஹீரோனுடைய வீட்டில் பேய் இருக்குது. அந்த பேய் யாருடைய பேய், அந்த பேய் எதுக்காக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறப்ப இந்த பக்கம் ஒரு மண்டை ஓடு கிடையிது. அந்த மண்டை ஓட்டுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி போறாரு. இந்த ரெண்டு கேள்விகளுக்குமே ஒரே பதிலாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வெறித்தனமாக வச்சிருக்காங்க. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வரைய பெல் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவின் ஒரு டிவி சேனலில் இந்த ஹாரர் ஷோஸ்லாம் போடுற மாதிரி இந்த பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஷோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது போல் ஒரு ஷோலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு நான் வீடை காலி பண்ணிட்டு போக போகிறேன், புதுசாக இன்னொரு வீடு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு வீட்டை பார்க்க போகிறாங்க. அதே டைமில் ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்குது. அந்த ஏரியில் ஒருத்தன் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அவருக்கு என்னமோ கிடைக்குது. கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கவருக்குள்ளே ஒரு மண்டை ஓடு இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போட்டு ஒரு வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவங்க அம்மாக்கெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பொண்ணும் இருக்கா. இப்போ மறுபடியும் இந்த மண்டை ஓட்டு பக்கமாக காமிக்கிறாங்க. போலீஸ்லாம் வந்துட்டாங்க, விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை முக்கியமாக டீல் பண்ண போகிறாரு. ஒரு பெரிய இஷ்யூவாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மண்டவோட தூக்கி பார்த்துட்டு இந்த மண்டவோட ஃபாரன்சிக்கு அமைச்சு வச்சுட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே தான் இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கோல்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபாரன்சிக் டீம் இந்த மண்டவோட கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இது வந்துட்டு ஒரு பொண்ணுடைய மண்டையோட தான் இருக்கணும். இந்த பொண்ணுக்கு 25-30 வயசு இருக்கணும். இந்த பொண்ணு 2019 ஏப்ரல் மேலே இறந்து போயிருப்பான் நாங்கள் நினைக்கிறோம். இதை தவிர்த்து பெருசாக எந்த விஷயத்தையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவங்க டீம் கிட்ட சொல்லி 2019 மே ஏப்ரலில் காணாமல் போன பொண்ணுங்களுடைய எல்லா பொண்ணுங்களுடைய லிஸ்ட்டையும் கொண்டு வாங்க, முக்கியமாக 25-30 வயசு இருக்கிற எல்லா பொண்ணுங்களுடைய லிஸ்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனை அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு ஒரு வக்கீலை பார்க்க போகிறாங்க. அந்த வக்கீலை பார்த்துட்டு எனக்கும் என்னுடைய வீட்டுக்காருக்கும் டைவர்ஸ் வேணும், அதனால் பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சீக்கிரமாக எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்றப்ப மியூச்சுவலாக பிரிஞ்சு போனீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, அவர் பிரச்சனை பண்ணால் தான் டைவர்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு போல அப்படியே நம்ம ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ வீட்டில் இருக்கும்போது காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து தண்ணியை குடிக்கிறப்ப அந்த தண்ணி அப்படியே ஐஸ் கட்டியாக மாறிட்டு இருக்கு. அந்த பொண்ணால் குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பேஷனில் ஊற்றிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறப்ப அந்த தண்ணி அப்படியே மேலேயே நிற்குது. என்னடா தண்ணி உள்ளுக்குள்ளேயே போல எதையுமே அடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குச்சி தூக்கி குத்துறப்ப அப்படியே ஒரு மாதிரி கொப்பளிச்சுக்கிட்டு உள்ள போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கு. அந்த டைமில் டக்குன்னு பின்னாடி என்னமோ சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே பொறுமையாக போயிட்டு திரும்பி பார்க்குறப்ப அப்படின்ற மாதிரி ஒரு நாய் குலைக்குது. அவள் தான் ஹீரோயின் கல் விட்டு போச்சு. ஹீரோயின் கீழே விழுந்துட்டாங்க. டக்குன்னு ஒரு கட்டையை தூக்கி அந்த நாயை அங்கேருந்து அடிச்சு விரட்டுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோடைய டீம் அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. மொத்தமாக 2000 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்காங்க. அதில் 37 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. ஃபஸ்ட்டு இந்த 37 பேரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 37 பேருடைய கேஸ் டீட்டெயிலும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டு வாங்கிக்கிறாரு. இப்போ அதே டைமில் அந்த 37 பேருடைய ஃபோட்டோஸும் நம்ம ஹீரோ கையில் கிடச்சிருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டீமுக்கு கொடுத்து அந்த மண்டை ஓடோட இந்த ஃபோட்டோ மேட்ச் ஆகுதா, அந்த மண்டை ஓடு அமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண்டை ஓடு அமைப்பை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்று கூட மேட்ச் ஆகவே இல்லை. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காமிக்கிட்டாங்க. ஹீரோயின் அவங்க பொண்ணோட பேசி முடிச்சுட்டு கண்ணா ஃபோன் எடுத்து வச்சுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி உரமா போட்டு அப்படியே தூங்க போகிறாங்க. இப்போ தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த குட்டி பொண்ணு எப்போ பார்த்தாலுமே கையில் ஒரு பொம்மையை வச்சுருப்பான். அந்த பொம்மை அப்படியே கீழே விழுகுது. இப்போ அந்த குட்டி பொண்ணு தூக்கத்திலேயே அந்த பொம்மை எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே அப்படியே தடவுவா பாருங்க. பார்த்தா வீடு முழுக்க செம்ம தண்ணியாக இருக்குது. அம்மா தண்ணி வந்துச்சுமா தண்ணி வந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறப்ப அப்படியே ஹீரோயின் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்களுடைய பெட்ரூம் முழுக்க அப்படியே தண்ணியாக கிடையுது. எப்படி இங்கே தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியவே இல்லை. ஹீரோயின் பயந்துட்டு அப்படியே பொறுமையாக வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே போகிறப்ப இப்படி தான் டக்குன்னு பயந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா அந்த வேலைக்காரம்மா வந்து கத்துறாங்க. ஏமா நைட் டைமில் வந்து கத்துறேன் அப்படின்னா, நான் பார்த்து தூங்கிட்டே இருந்தேம்மா, டக்குன்னு பார்த்தா யாரோ ஜில் தண்ணியை கொண்டு வந்து மேலே ஊற்றிட்டு போயிட்டாங்க. யாருன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்த்தா ஆளையே காணும், எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்கு ஒரு குடியார தாத்தா வந்திருக்காரு. அந்த தாத்தா கிட்டே போயிட்டு ஏன் உன்னை யார் ஆஃபீஸ்க்கு வர சொன்னால் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுவும் குடிச்சிட்டு எதுக்கே வந்து அப்படின்னு
அப்படின்றப்ப உறவுன்னு சொல்லிக்க உனக்கும் யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை, நான் சித்தி போனால் தூக்கி போட வேண்டியவே நீ தான், அடிக்கடிக்க வந்து நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காமிச்சிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசி ஒரு 3000 ரூபாய் காசை வாங்கிட்டு போகிறான். அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, ஏன் காணாமல் போன பொண்ணு ஒரு அனாதையாக இருக்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு சொந்த பதம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாமல் இருந்திருக்கணும், அந்த காரணத்தினால அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கப்புறம் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் போயிருக்கணும், இப்போ நம்ம வேறு வழியில் தான் போயிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இப்போ மண்டை ஓட கண்டுபிடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மண்டை ஓடில் இருந்த மொத்த பல்லுமே கீழே கொட்டி போயிட்டு இருக்கும், ஆனால் ஒரே ஒரு பல் மட்டும் செம்ம ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்கும், இந்த பல்லை வச்சு தான் இந்த கேசியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்டலிஸ்ட்டை வர வச்சுட்டு இதை பற்றி கேட்குறாரு, இந்த பல்லு மட்டும் ஏன் விழுகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக பொருத்தப்பட்ட பல், அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் பல்லு கீழே விழுந்துட்டு இருக்கும், இல்லை சொத்தையாக போட போயிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலாக டென்டலிஸ்ட் கிட்ட போயிட்டு இவங்க பல்லை ஒட்ட வச்சிருக்காங்க, இது செயற்கையாக பொருத்தப்பட்ட பல்லு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பல்லை வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதாவது செயற்கையாக பொருத்தப்பட்ட பல் எல்லாமே ஒரே மெட்டீரியலாக செய்ய மாட்டாங்க, வித்தியாச வித்தியாசமான மெட்டீரியலை செய்வாங்க, இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த மெட்டீரியல் எங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியலை எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த கேஸை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இதுவும் செம்ம ஐடியாவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட தேங்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோவுடைய டீம் கிட்டே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மொத்த பல் ஹாஸ்பிட்டல் டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணுங்கள், அந்த ஹாஸ்பிட்டலில் 2019 ஏப்ரல் மேல யாராவது பல்லை வந்து மாற்றிட்டு போயிருக்காங்களா, இந்த மெட்டீரியலில் யார் யார் பல்லை கட்டிக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அவங்க எல்லாருக்குமே கால் பண்ணுங்கள், யார் ஃபோன் எடுக்க மாட்டாங்களோ யார் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களோ நேராக வீட்டில் போயிட்டு பாருங்கள், இதில் யாராவது ஒருத்தர் தான் அந்த இறந்து போன பொண்ணாக இருக்கணும், யார்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரலையோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா பண்ணுறாரு. இந்த படம் வந்துட்டு அடுத்தடுத்து தான் இவர் யோசிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது செம்ம பிரில்லியண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க, ஹீரோன் வீட்டில் இருக்கிறப்ப அந்த ஆப்பில் யாரோ கடிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்குது, நம்ம ஹீரோனுக்கு யார் கடிச்சிட்டு வச்சா அப்படின்னே தெரியல, அது வந்துட்டு வித்தியாசமாக கடிச்ச மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் யாரோ கழுத்தை போட்டு நெரிச்ச மாதிரி ஒரு மாதிரி கழுத்தில் தடயம் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறப்ப என்னமோ அமானுஷ்யமாக வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணி இது போல் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் என்னுடைய வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு பேய்கள் மேலே ஆவிகள் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவன் பயங்கரமாக சிரிக்கிறான், நீ பேய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேயை மொத்தமாக நம்ப ஆரம்பிச்சிட்ட, அதனால தான் உனக்கு நிறைய எலியூஷன் வந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்ப இல்லை நான் யாரையாவது போயிட்டு மீட் பண்ணும், இதை எப்படியாச்சும் தீர்த்து வைக்கணும், உனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்ப அந்த பையன் டக்குன்னு என்ன விஷயம் சொல்கிறான்னா, நம்ம கடைசியாக போயிட்டு ஒரு ஆன்டியை இன்டர்வியூ பண்ணோம்ல, அவங்க வந்துட்டு ஒரு மீடியம் மாதிரி பேய்கள் கூடலாம் பேசுவாங்க, நம்ம வேணால் அவங்க கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே கிளம்பி அந்த ஆன்ட்டியை மீட் பண்ண போகிறாங்க. அந்த ஆன்ட்டிக்கு கண்ணு தெரியாது போல் அந்த ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு வீட்டில் நடக்கிற சம்பவங்களை பற்றிலாம் சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் மோட்சம் கிடைக்காத ஏதோ ஒரு ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஆத்மாக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைப்படுது, அந்த காரணத்தினால உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுது, அந்த ஆன்மாக்கு உங்ககிட்ட இருந்து என்னமோ ஒரு உதவி தேவைப்படுது, அந்த காரணத்தினால உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுது, அந்த ஆன்மாக்கு அப்படி என்ன உதவி தேவைப்படுது அப்படின்ற விஷயத்தை நீ கண்டுபிடிச்சி அந்த உதவியை நீ செஞ்சு முடிச்சிட்டனா அந்த ஆன்மா ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும், உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன மேடம் சொல்கிறீங்க, என்னமோ பக்கத்து கூட்டுக்காரன் ஹெல்ப் கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பேய் வந்து ஹெல்ப் கேட்டால் பயமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அது உன்னை ஏதாவது பண்ணணும் நினச்சிருந்தா எப்பயோ பண்ணி முடிச்சிட்டு இருக்கும், ஆனால் அதுக்கு உன்கிட்டருந்து என்னமோ தேவைப்படுது, நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தான் வந்து எனக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணணும், எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், அந்த ஆன்மாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், உண்மையிலேயே உங்கள் வீட்டில் அப்படி ஒரு பேய் இருக்கா அப்படின்ற விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்னமோ பானையெல்லாம் வச்சு என்னமோ மந்திர தந்திரங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஜூமா பாபை பாபிசோ ஜூமா பாபை பாபிசோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு செத்து போன பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக புதுசாக ஒரு ஐடியா பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போல், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுனே தெரியல, 2 வருஷமாக யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய டீட்டெயிலை நம்ம ஹீரோக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஃபேக்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த சாமியார் அம்மா போயிட்டு உட்காந்துக்கிட்டு யார் நீ உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த பேர் சொல்லிச்சு போல இந்த அம்மாவை ஏதோ கையில் எடுத்து ஈவா மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் எழுதுறாங்க. அந்த டைமில் அந்த வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னமோ போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. ஹீரோயின் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறப்ப என்னமோ சவுண்டு கேட்குது, அந்த குட்டி போன வேற வீட்டில் காணும், வீடு முழுக்க தேடி தேடி பார்க்குறாங்க. அந்த டைமில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த குட்டி போன யாரோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு போட்டிட்டு இருக்காங்க. அந்த
பொண்ணு அப்படியே ஒரே நிலைமையில் இருக்கா, அவனை யாருமே அப்படி போனா யாருமே அப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு பயங்கரமான கை வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி எழுக்குது. இப்போ டக்குன்னு ஹீரோயின் கண்ண முடிச்சு பார்த்தா இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கனவு போல வந்துட்டு போகுது. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு துணி மாதிரி கொண்டு வந்து அந்த ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோ வச்சு ஆதார் கார்டு டீடைல்லாம் எடுத்துட்டாரு, வீட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ வச்சு அந்த பொண்ணுடைய மண்டை ஓடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டை ஓடுடைய ஷேப்பை வச்சு உறுதியும் படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய சொந்த ஊருக்கு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணுடைய அப்பா ரொம்ப பெரிய பணக்காரு, இந்த ஊர்லேயே அவர் தான் பெரிய கை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இறந்து போயிட்டுருக்காரு. இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த ஈவாக்கு ஒரு பாதி சொத்தையும் மிச்ச சொத்தை அவருடைய ரெண்டாவது மனைவிக்கும் எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காரு. என்னப்பா சொல்கிற ரெண்டாவது மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஆமாம் சார், முதல் மனைவி இறந்து போனதுக்கப்புறம் அதாவது ஈவா மரியாவுடைய அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த தாளத்துக்கு மொத்தமாக ரெண்டு பசங்க இருக்காங்க, பெருசு பொண்ணு சின்னது பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு ஈவா மரியாவை பற்றி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்றப்ப, அவளை பற்றி பேசவே பேசாதீங்க, அவள் ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணு, அவள் வந்துட்டு ஹிந்து பையனாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் நம்ம மதத்துக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கழுவி கழுவி ஊத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் எங்ககிட்டருந்து நிறைய சொத்துக்களை ஆட்டையை போட்டுக்கு போயிட்டா, என்னுடைய ஹஸ்பண்ட் எழுதி வைக்கிறப்ப அவளுக்கு மட்டும் நிறைய சொத்தை எழுதி வச்சுட்டாரு, அவள் மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டா, இப்போ அவள் எங்கே போனாலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ உங்களை எப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அந்த பொண்ணு அவங்க அப்பாவுடைய சாவுக்கு கடைசியாக வந்தா, வரப்போ கூட தனியாக வந்தா, ஒன்றுமே பெருசாக பேசிக்காமல் அவள் பாட்டினு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறப்ப, சரி சரி நீங்கள் சொன்னது வரைக்கும் போதும், அந்த பொண்ணை பற்றி வேறு ஏதாவது தகவல் கிடச்சின்னா எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து கிளம்பி வந்துட்டாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது, ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த சாமியார் அம்மாவை மீட் பண்ணி, இது போல் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் அந்த ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படி உயிரற்ற பொருளான அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஆத்மா போயிட்டு நுழைஞ்சிட்டு இருக்க முடியும், எப்படி அந்த ஆவி அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அந்த ஃப்ரிட்ஜுக்கும் அந்த ஆத்மாக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த ஆத்மா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணிவிட்டு அந்த ஆத்மாவுக்கு தேவையான உதவியை செஞ்சு விட்டு அப்போதான் அந்த பேய் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோன் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோன் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட், எப்படியாச்சும் இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சிக்கணும், இந்த பொண்ணு எப்படி இறந்து போனால், இந்த பொண்ணை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பற்றி மொத்த டீட்டெயிலுமே தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் இந்த ஃப்ரிட்ஜு எந்த கடையிலேருந்து வாங்கப்படுது, இந்த ஃப்ரிட்ஜு எப்படி இந்த வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறப்ப தெரிஞ்சிக்க முடியல, அந்த ஃப்ரிட்ஜு எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்ற விஷயத்த ஹீரோ நல்லா கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதே டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஈவா மரியாவுடைய ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப, அந்த பொண்ணு கடைசியாக 2020 ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா, அந்த பொண்ணு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்படின்னா இங்கே என்னமோ குழப்பம் இருக்குது, அந்த பொண்ணை கொலை பண்ண கொலகாரம் தான் இந்த வாட்ஸ்அப்பை இந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணியிருக்கணும், இங்கே என்னமோ ஒரு மோட்டோ வந்திருக்கு, அந்த மோட்டிவுக்காக தான் அந்த கொலகாரம் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2019 ஏப்ரல் மேலே இந்த பொண்ணு இறந்து போயிருக்கணும், இந்த பொண்ணுக்கு 25-30 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதை வச்சு நம்ம ஹீரோ கேல்குலேட் பண்ணி பார்க்குறாரு. அதே டைமில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஈவா மரியாவுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப நிறைய அவங்க யாத்திரைகள் போயிருக்காங்க, இந்த புண்ணிய தலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த காஷி ராமேஸ்வரம்லாம் இது போல் இடத்துக்கெலாம் போயிட்டு அவங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கிறப்ப மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அந்த வக்கீல் ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இவங்களும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஹீரோயின் டக்குன்னு அந்த வக்கீல் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஈவா மரியா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் அவங்க என்னுடைய கிளைண்ட்டுன்னு நினைக்கிறேன், எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆமாம்மா அவங்க என்னுடைய கிளைண்ட்டு தான், அவங்கள பற்றி உனக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்றப்ப அவங்கள பற்றி மொத்த விஷயமும் உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அவங்கள பற்றி எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது, அவங்களுடைய அட்ரஸ் என்கிட்ட இருக்குது, அவங்க வந்துட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக வந்தாங்க, நானும் அந்த கேஸ் எடுத்து நடத்தினேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நம்ம ஹீரோனுடைய டிவி சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேனலில் அவன் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பான், அவன் தான் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு பயங்கரமாக அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டு அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை பற்றி சொல்லு, இவனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, இப்போ இவன் யார் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதே விஷயத்த நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டு ஈவா மரியாவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா இருந்தால் ஓவரா சினிங்கிறான், இது ஆஃபீஸு, ஆஃபீஸில் அந்த பொண்ணை பற்றி நான் பேச விரும்பல, எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, நீங்கள் வேணால் வீட்டுக்கு வாங்கலாம், வீட்டுக்கு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த
அந்த பொண்ணை பற்றி கேட்டப்ப நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காலேஜ் கேம்பஸ் லவ் அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான், அது நாங்கள் புரிஞ்சிக்க கொஞ்சம் காலமாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம். அப்படின்றப்ப நீங்கள் பிரிஞ்சு போனதுக்கப்புறமும் இல்லை பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டாரு. ஆமாம், பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பொண்ணுடைய நகைகள்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அந்த பிஸ்னஸ் ஊற்றிச்சு, என்னால் திருப்பி அந்த பணத்தை கொடுக்க முடியல, அந்த பணம் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயங்கரமாக அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணேன். அப்புறம் தான் என்னுடைய மாமனார் எனக்கு அந்த பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. அந்த பணத்தை நான் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5 கோடி அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோக்கு அப்படியே பக்கோன் இருக்குது. 2.5 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இவன் மேலேயும் நம்ம ஹீரோடைய சந்தேக பரவ லைட்டாக திரும்ப ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ சரி ஓகே நான் கிளம்புறேன், உங்களுக்கு அந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதுனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, யாராவது என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றப்ப இப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஏன்னா அந்த பொண்ணு இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோ சைக்கிள் ஓடினு போயிட்டே இருக்கிறப்ப அந்த பல் டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி புதுசாக ஒரு லீட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் அந்த பொண்ணு கேஸை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணை துண்டு துண்டாக வெட்டி வேறு வேறு இடத்துல பாகங்களை போட்டாங்க, இப்போ தலை மட்டும் தான் கிடச்சிருக்கு, அந்த பல்லை பற்றி கூட வந்து விசாரிச்சுட்டு போனீங்களே அப்படின்றப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ நான் ரீசெண்டாக கன்னியாகுமரி பக்கம் போயிருந்தேன், அங்கே ஒரு குளத்தில் இருந்து ஒரு பொண்ணுடைய வெட்டப்பட்ட கையை மட்டும் ஒரு கவருக்குள்ளேருந்து எடுத்திருக்காங்க, இந்த கேஸ்க்கு இந்த விஷயம் ஒரு லீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், அதான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்றப்ப சரி ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி அதை பற்றி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தமிழ்நாடு போலீஸ்கிட்ட பேசி அந்த கையை வாங்கிக்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கையில் ஒரே ஒரு முடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் முடியை கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த முடி ரொம்பவும் ஷார்ட்டாக இருக்கிற காரணத்தினால இந்த முடி கண்டிப்பாக அந்த பொண்ணுடைய முடியாக இருக்க வாய்ப்பு இல்லை, இந்த முடி அந்த கொலகாரனுடைய முடியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டை ஓட்டியும் கையையும் செக் பண்ண ஃபாரன்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுமே ஒரே நபரோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஈவா மரியா கடைசியாக ஒரு வீட்டில் தங்கியிருந்துருப்பாங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த தாத்தா பாட்டிகிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு தான் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அடிக்கடிக்க பிரச்சனை வரும், பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. முக்கியமாக அந்த ஆளுக்கு இன்னொரு பொண்ணு கூட ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, அந்த காரணத்தினால தான் அடிக்கடிக்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே கேட்டு வாங்கிட்டு நீங்கள் எப்போ கடைசியாக ஈவா மரியாவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு வாட்டி நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப சமயம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது, அப்போ ஒரு சிக்னலில் அந்த பொண்ணை நான் பார்த்தேன், அந்த பொண்ணு இன்னொரு காரில் இன்னொரு பொண்ணுக்குள்ள போயிட்டு இருந்தா, அந்த பொண்ணுக்கு முடி ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இந்த கிஃப்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி ஃபோட்டோ ஓட்டி வச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஓட்டின கிஃப்ட்டை கொண்டு வந்து நம்ம ஹீரோவிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது, ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டில் என்னமோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவங்களுடைய மாமியார் வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறாங்க. ஏமா நீ மறுபடியும் உடைய புருஷன் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அந்த பேத்திக்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சரி ஓகே உங்கள் அப்பா என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி கூட சேர்ந்துக்கிட்டு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணுறப்ப இப்படி தான் சுவைங்கின்னு ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. இந்த பாட்டிக்கு உடனே அள்ளு விட்டு போச்சு, ஏன்னா இந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டே இருக்கிறப்ப யாரும் நடந்து போகிற மாதிரி தண்ணியாலேயே காலச்சு வர ஆரம்பிக்குது. அவள் தான் இந்த பாட்டி உட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு எங்கம்மா பாட்டி வீட்டுக்கு வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த பாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு போலமா டக்குன்னு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு சொல்கிறா. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயம்லாம் அப்படியே காமிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஈவா எங்கே கடைசியாக தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்க ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்டே இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு பெருசாக யார்ட்டையுமே பேச்சுவார்த்தை கூட வச்சுக்க மாட்டான், அந்த பொண்ணு உண்டு அந்த பொண்ணு வேலை உண்டு அப்படின்னு தான் இருப்பாள். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டா. அந்த பொண்ணுடைய பொருட்கள் மொத்தத்தையுமே ரேகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனா, இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அந்த ரேகாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறப்ப நான் பார்க்கல, அந்த பொண்ணு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட எதுக்காக காலி பண்ணிட்டு போகிற அப்படின்ற கொஸ்டின்லாம் கேட்கலையா அப்படின்றப்ப நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், ஆனால் அந்த பொண்ணு அட்டன் பண்ணவே இல்லை, நான் வாட்ஸ்அப்பில் எதுக்காகமா எங்கம்மா காலி பண்ணிட்டு போகிறேன், என்ன காரணத்துக்காக காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் ஒரு யாத்திரை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறப்ப நம்ம ஹீரோவை அந்த வார்டன் கூப்பிட்டு வச்சு நீங்கள் கேட்ட பொண்ணை பற்றி இதே டீட்டெயில் மொத்தத்தையுமே இன்னொரு பொண்ணு வந்து கேட்டுக்கிட்டு போனான், அந்த பொண்ணு எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு போனா அப்படின்லாம் தெரியல, அந்த பொண்ணு ஈவா மரியாவை தேடிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணு பற்றின விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றப்ப அந்த பொண்ணுடைய நம்பர் ஏதாவது நீங்கள்
வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. அப்படி எதுவுமே இல்ல அப்படின்றப்ப அப்படின்னா அந்த பொண்ணு நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, அந்த பொண்ணு மறுபடியும் வந்தா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய நம்பரை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த பொண்ணுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல ரேகா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாரு. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப ரேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அந்த பொண்ணுடைய ப்ரொஃபைல் போட்டோவே இல்ல. அந்த பொண்ணுடைய ஃபேஸ்புக் பேஜை செக் பண்ணி பாக்குறப்ப அந்த பொண்ணு கடைசியா காசியில போயிட்டு ஒரு போட்டோ எடுத்திருக்கா. காசியில வந்துட்டு கொரோனா வைரஸ் பரவச்சு இல்லையா இந்தியா முழுக்க, அப்போ வந்துட்டு கேம்பிங் அங்கே பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பிங் ஃபோட்டோவை இந்த பொண்ணு எடுத்து போட்டு வச்சிருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த விஷயத்த வச்சு அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். 2020 ஏப்ரல் மாதம்லாம் வந்துட்டு இந்தியாவே லாக்டவுன்குள்ளே இருந்துச்சு. அந்த டைமில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்ற காரணத்தினால அவங்க கண்டிப்பாக ஸ்பெஷல் வெஹிக்கிள் மூலமாக தான் கேரளாக்குள்ளே நுழைஞ்சிருக்கணும். அப்படின்னா அந்த லிஸ்ட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை நம்ம ஹீரோ தேடி கண்டுபிடிக்க சொல்கிறாரு. அப்படி லிஸ்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறப்ப 2020 ஏப்ரல் மாதம் ஈவா மரியா அப்படின்றவங்க காசிலேருந்து கேரளாக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு அந்த லிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு டைம் ஒரு குடிகார தாத்தா வந்து நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு போனார் பார்த்தீங்களா. அந்த தாத்தாவும் ஈவா மரியா வந்து அதே பஸ்ஸில் காசிலேருந்து கேரளாக்குள்ளே வந்திருக்காரு. இந்த விஷயம் சூப்பராக நம்ம ஹீரோவுக்கு மாட்டிச்சு. நம்ம ஹீரோ போய்ட்டு அந்த தாத்தாவை மீட் பண்ணி நீங்கள் ஈவா மரியாவை பார்த்தீங்களா அப்படின்றப்ப ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் பார்த்த ஈவா மரியா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ இந்த பொண்ணு இல்லைப்பா அந்த பொண்ணு வேற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. என்னையா சொல்கிற வேற ஒரு பொண்ணா, அந்த பொண்ணு நீ வேற எங்கேயாச்சும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி பக்கத்தில் எங்கேயோ பார்த்தேன், நான் போதையில் இருந்ததுனால மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யாவ் சொட்ட மண்டியா எப்படியாச்சும் யோசிச்சு சொல்லு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேஸ், எப்படியாச்சும் இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணியே ஆகணும், ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப போகிறப்ப கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போ, சீக்கிரமாக தேடி கண்டுபிடிச்சிட்டு ஒரு கட்டிங்கை போட ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன், காசை கொடுத்துட்டு போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. இப்போ அதே டைமில் அந்த வார்டன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நான் சொன்னல சார் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இப்போ டிவியில் பேசிகிட்டு இருக்கா பாருங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோ டிவியில் என்னமோ ஒரு ஷோ பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணை வர வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டப்ப நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் நடந்த அந்த அமானுஷ்யமான சம்பவங்களை பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பற்றி பெருசாக நம்ப மாட்டாரு, ஆனாலுமே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பெருசாக என்ன விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு வேறு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றப்ப நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயத்த மொத்தமாக நான் வந்துட்டு ஒரு ஸ்டோரியாகவே பண்ணலான் இருக்கேன், ஒரு ஷோவாக பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த சொட்டமண்ட தாத்தா தான் சரகடிச்சினே கால் பண்ணுறாரு. மாப்பிள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நான் பக்கத்தில் ஒரு கோர்ட்டில் பார்த்தேன், அந்த பொண்ணு ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்கிறாரு. அதே டைமில் இன்னொரு போலீஸ் கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட என்னமோ குசு குசுன்னு சொல்கிறாங்க, என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்லாம் தெரியல. அப்போ நம்ம ஹீரோனுக்கும் ஒரு ஃபோன் கால் வந்து ஹீரோன் பேசி முடிச்சுட்டு வந்து நான் வந்துட்டு என்னுடைய வக்கீல்கிட்ட பேசியிருக்கேன், அந்த பொண்ணு வக்கீல்கிட்ட தான் வந்துட்டு டைவர்ஸ் விஷயமாக பேசிட்டு போயிருக்கா, நீங்கள் அந்த வக்கீல்கிட்ட விசாரிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ நீங்கள் சொல்கிற வக்கீல் எந்த பொண்ணான்னு பாருங்கள், எங்களுக்கு இந்த பொண்ணு மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வக்கீலுடைய ஃபோட்டோவை காமிச்சா இந்த பொண்ணு அப்படியே செம்மையாக ஷாக் ஆகுறா. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது, ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஈவாவும் அந்த வக்கீலும் சேர்ந்துட்டு ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்க. செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சிக்னலில் வெயிட் பண்ணுறப்ப தான் அந்த தாத்தா பாட்டி பார்த்துட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க பெருசாக கண்டுக்காமல் அங்கேருந்து வந்துட்டுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஈவா சொல்கிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு, என்கிட்ட இவ்வளோ பணம் இருந்துமே சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப சரக்கடி சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் நிறைய சரக்கை ஊற்றி கொடுக்குறாங்க. இந்த பொண்ணும் செம்மையாக சரக்கடிக்கிறா. சரக்கடிச்சிட்டு ஒரு கட்டத்தில் மட்டையாந்ததுக்கப்புறம் அப்படியே கழுத்து நெரிச்சு சாகடிச்சுட்டு இந்த பொண்ணை துண்டு துண்டாக வெட்டி கவரில் போட்டு பேக் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் தான் நம்ம மகளுடைய வீட்டில் இருந்திருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு இந்த பொண்ணுடைய டெட் பாடியை அந்த பீஸை தூக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு நீர்நிலைகளில் போட்டு மறைச்சி வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இப்போ நமக்கு காமிக்கிட்டாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு ஒரே காரில் ஒன்றா போயிட்டுருக்காங்க. அந்த வக்கீலை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெலாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இந்த பொண்ணு ஐடி கார்டை சேஞ்ச் பண்ணியிருக்கா, அந்த பொண்ணுடைய ஆதார் கார்டில் இந்த பொண்ணுடைய ஃபேஸை மட்டும் மாஃபிங் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஊரில் நிறைய சொத்து பத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, கண்டிப்பாக அந்த சொத்தை பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப் மூலமாகவே பேசி அங்கே இருக்கிற மொத்த சொத்தையும் பிரித்து அதை விற்றுட்டு மொத்தமாக காசாக வாங்கியிருக்காங்க. இந்த பொண்ணு மொத்தமாகவே பணத்துக்காக தான் இப்படி கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. அந்த வக்கீலை காமிக்கிறாங்க. வக்கீல் வீட்டில் இருக்கிறப்ப டக்குன்னு என்னமோ சத்தம் கேட்குது, டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது. இவங்க டார்ச் லைட் எடுத்துக்கிட்டே உள்ள போயிட்டு பார்த்தா ஈவாவை கொலை பண்ணி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிட்ஜ் அங்கே இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டே போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃப்ரிட்ஜ் முழுக்க அப்படியே அழுகி
கருகி போன சதைகளாக இருக்குது. இதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு கத்துவாங்க பாருங்க. அந்த ஃப்ரிட்ஜு அப்படியே வெடிச்சு சதறது. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் கல்ல காமிக்கிட்டாங்க, இந்த வக்கீல் ஃப்ரிட்ஜு வெடிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஊர் முழுக்க நியூஸ் மீடியாலாம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோன் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, இப்போயாச்சும் நான் சொல்கிற விஷயத்த நம்புங்க, பேய் பூதம் ஆவிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, நான் பார்க்குறப்ப இதெல்லாம் வந்துட்டு விசித்திரமாக எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நடக்கும், ஃப்ரிட்ஜு வெடிச்சு எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நம்ம கேட்போம், அது போல் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. கடைசி சீனில் அந்த கண்ணு தெரியாத மந்திரவாதி ஆண்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. அதோடு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போலாம் சரியாக வியூஸ் போகவே மாட்டேங்குது மக்களே, என்ன காரணத்துக்காக வியூஸ் போக மாட்டேங்குது, என்ன காரணத்துக்காக நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நம்ம நிறைய படங்களை போட முடியும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்